வெல்கம் டு ஷர்மிஸ் லாக்ஸ். அகெயின் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு. இதுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க. இந்த சைஸ் பார்த்துட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, கெஸ் பண்ணி மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். நிறைய அன்பாக்சிங் வீடியோ அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நான் வ்ளாகில் சொல்லியிருக்கேன். நான் அகெயின் சொல்கிறேன், என்னென்னா நான் வந்து என்னோடய வீட்டில் வந்து ஸ்டுடியோ செட்டப் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அதுக்காக தேவையான பேசிக்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா டிஎஸ்எல்ஆர் வாங்குகிற ஒரு பிளான் இருக்குது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே குவாலிட்டி பேஸ் பண்ணி எல்லாமே ஒன்று ஒன்றா வாங்கிட்டுருக்கேன். அண்ட் எல்லாமே வந்து நான் அமேசான்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேபி ஒரு சில விஷயம்லாம் நான் டைரெக்டாக போய் வாங்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் அமேசான்லேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் எல்லாம் ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் வந்து ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். வாங்க, ரொம்ப டிலே பண்ண வேணாம், ஏன்னா ரொம்ப போராக இருக்கும் அன்பாக்சிங் வீடியோலாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தே ஆகணும், இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி பிக்சர் எடுக்கவே இல்லை, நான் தம்ப்னெயிலுக்கு ஒரு பிக்சர் எடுத்துருவோம். என்னதுன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். டிஜிடெக்ல இருந்து நான் வந்து லைட் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன், கிட்டத்தட்ட நான் 4 ஸ்டாண்ட் வாங்கிட்டேன். பட் இப்போதான் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட ப்ரைஸ் வந்து 4,697 ருபீஸா. இதுக்கு முன்னாடி நான் வாங்கினதெல்லாம் ரொம்ப பேசிக் தான், 600 ருபீஸா, அப்புறம் 1,000 ருபீஸா, 2,000க்கு மேலே நான் வாங்கினதே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து ஸ்டாண்ட் அந்த அளவுக்கு என்ன சொல்கிறதுனா, நிறைய காசு கொடுத்து வாங்கிறதுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை, இன்ட்ரெஸ்டே இல்லை. ஐஃபோன் வாங்க போகிறதுனால இந்த லைட் செட்டப் வந்து எனக்கு தேவைப்படுது. அது இல்லாமல் நான் வந்து பெரிய லைட்டும் வாங்குகிற பிளான் இருக்குது. லைக் நமக்கு அந்த இந்த அம்ப்ரல்லாலலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லைட்டும் வாங்க வேண்டிய பிளான் இருக்குது. இப்போதைக்கு இதுவுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கிட்டேன். ஏன்னா பேசிக்லேருந்து நம்ம அட்வான்ஸ் போவோம், ஸோ பேசிக்லேருந்து நம்ம வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிடெக்லேருந்து வாங்கியிருக்கேன். இந்த பிராண்ட் நல்லா தான் இருக்குது. டிஜிடெக் வந்து எனக்கு நல்லா யூஸ் ஆச்சு. ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ரீல் போட ஸ்டார்ட் பண்ணும் போது டிஜிடெக் தான் நான் வாங்கினேன். சரி, அதுவே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே நான் வாங்கிட்டேன். என் ஃப்ரெண்டு தான் இதை வந்து ரெஃபர் பண்ணான், நல்லா இருந்துச்சு, சரி ஓகே நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நானும் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னா.
இதுக்குள்ள என்னன்னா ஸ்டாண்ட் தான் இருக்கு. ஓ நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட்லாம் அந்த அளவுக்கு வெயிட்டே இருக்காது. இது நல்லா வெயிட்டாக இருக்கு, நல்லா வெயிட்டாக இருக்கு. வெயிட்டாக இருந்தால் தானே நமக்கு மொபைல் வச்சா கூட இது நிற்கும். இது வந்து வெயிட் இல்லாமல் இருந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா மொபைல் வச்சதுனால அப்படியே இது சாஞ்சிரும் நம்ம மேலேயே. சிச்சோ ஓகே ஓகே, நான் ரொம்ப குட்டியாக இருக்கும்னு நினச்சேன். இல்லை இல்லை, பெருசாக தான் இருக்கு. ஓகே தான், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுதான் மேட்டரு. செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது, ரியலாக சூப்பராக இருக்குது. நான் வச்சுருக்கேன் பாருங்களேன், ஆல்ரெடி இப்போ ஒரு ஸ்டாண்டில் தான் நான் வந்து மொபைல் வச்சுருக்கேன். அது ரொம்ப இம்சை பண்ணிகிட்ருக்கேன், என்ன ரொம்ப நேரமாக என்னால் வந்து அதை வீடியோவே எடுக்க முடியல சுத்தமாக. இந்த ஸ்டாண்டும் வந்து பெருசாக, இதுதாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்கினது. இதில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நான் வந்து டம்மி போட்டு வச்சுருக்கேன். இதுவுமே சூப்பராக இருக்கும், லைக் அதே மாதிரி தான் இதுவுமே இருக்குது, இதுவுமே நல்லா வெயிட்டாக இருக்குது. ஆனால் இது வந்து உடஞ்சிருச்சு, மேலே இருக்கிற அந்த இது உடஞ்சிருக்கிறதுனால நான் டம்மி போட்டிருக்கேன். இது வந்து நான் சவுகார் பெட்டில் வாங்கினேன்னா இது பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே இல்லை, சும்மா காத்தடிச்சாலே கீழே விழுந்துடுற மாதிரி இருக்குது. இது ரொம்ப லெஸ் வெயிட்டாக இருக்குது, பார்க்கும்போதே தெரியுதுல்ல ரொம்ப திங்னாக இருக்குது, அதனால இது கீழே விழுந்துடுது. ஓகே இப்போ நம்ம இதில் செட் பண்ணுவோம். இதில் ஒரு வாஷர் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்இடி ரிங் லைட். ஆமாம், அப்பா ஸோ இதுதான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன், வாங்கணும் வாங்கணும். டிஜிடெக்கில் எனக்கு நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியிலே ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பேசிக்காக வச்சுருந்தேன், அதுதான் எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. பழசை மறக்கக்கூடாது இல்லையா, இருந்தாலும் அதையும் நான் வச்சுருப்பேன். இது வந்து எனக்கு வாங்கணும்னு ஆசையாக. இதோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்லெஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் லைட் இன்டென்சிட்டி ரன்ஸ் ஆன் ஏசிடிசி போத். ஓகே, ஓ டியூயல் கலர் டெம்பரேச்சர். இது 55 வாட்ஸ் பவர் அவுட்புட். டியூயல் கலர் டெம்பரேச்சர் வந்து ஓ ஓகே ஓகே. இலுமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5000 LM லக்ஸ். சரி இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஏய் பேகும் கொடுத்துருக்காங்கப்பா, சூப்பரு சூப்பர். பேக்கோடு கொடுத்துருக்காங்கப்பா நமக்கு. இதெல்லாம் எடுத்து போட்டுருவோமா? இதோட வந்து நமக்கு ஒரு அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் வந்து ஃப்ரண்டில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஎஸ்எல்ஆருக்கு பேக்கில் வருது. தப்பு ஆன்டி பண்ணிட்டு
கலர் த்ரீ ஃபோர் ஃபைவ். இதோட கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் இவ்வளோ தான் போல இருக்கு. 3200K-லேருந்து 5600K வரை நமக்கு கலர் சேஞ்சஸ் இருக்கு. சூப்பராக இருக்கு. இது வந்து டிம் டார்க் ஃபுல் டார்க்கே அவ்வளோ தான் போல இருக்கு. கண்ணு வலிக்குது. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லதான். வீடியோ பண்ணணும் அப்படின்னா இப்படியே பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல இந்த செட்டப்பில். இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம், இன்னும் அழகாக இருக்கும். எஸ், ஸோ என்னோட ஸ்டூடியோ செட்டப்பில் நான் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து செட்டப் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. 50% வந்து என்னோட ஸ்டூடியோ செட்டப்பில் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே, இந்த ரிங் லைட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு. வேர்த்தபிள். இது வந்து 4000 ருபீஸ்க்கு. 4000 எவ்வளோ போட்டிருந்துச்சு, 4697. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே நல்லா வெயிட்டாக இருக்குது. இது வந்து காற்றடிச்சா விழற மாதிரிலாம் இல்லை. நிறைய ஸ்டாண்ட் அப்படி தான் இருக்குது, காற்றடிச்சா விழற மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அதனால் நமக்கு அப்படியே நிற்குது. நான் வந்து இப்போது க்ராஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கை, செக் பண்ணி பாருங்கள். ரிவ்யூஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிஜிடெக் அப்படிங்கிறதுனால கண்ணை மூடிட்டு வாங்கிடலாம், நல்லா இருக்கும். பிராண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எஸ், இதோட நான் இந்த ப்ளாகை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு அன்பாக்சிங் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஷர்மி. பை பை.